புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக விவசாய சங்க குழுவினருடன் மத்திய அரசு நாளை மறுநாள் பிற்பகல் 2 மணி அளவில் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. தில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் விவசாயிகள் ஒப்புக்கொள்ளும் முடிவுகள் தெரிவிக்கப்படும் என செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண்துறை செயலாளர் சஞ்சய் அகர்வால் விவசாயிகளுக்கு இதுகுறித்து விவசாயிகளுக்கு முறையான கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார். திறந்த மனதுடன் விவசாயிகளின் எந்தவொரு கோரிக்கையையும் பரிசீலிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் விவசாயிகள் தாராளமாக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வெளியிலிருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம் காரணமாகவே முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் முன்னாள் வேளாண் அமைச்சர் சரத்பவார் ஆகியோரால் வேளாண் துறையில் சீர்திருத்தம் மேற்கொள்ள முடியவில்லை என அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். இன்று விவசாய குழுவினருடனான சந்திப்புக்கு பின் பேசிய அவர் பல மாநிலங்களின் முதலமைச்சர்கள் வெளியில் இருந்து கொடுக்கப்படும் அழுத்தத்தின் காரணமாகவே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தாமதமாகி வருவதாகவும் கூறினார். மேலும் கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போதும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இத்தகைய நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திரமோடி இத்தகைய அழுத்தங்களுக்கு அஞ்சாதவர் என்றும் வளர்ச்சி ஒன்றையே நோக்கமாக கொண்டு செயல்படுபவர் என்றும் அவர் தெரிவித்தார். எவரேனும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் அவர்கள் ஏமாற்றத்தையே சந்திக்கக்கூடும் என்றும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறினார். இந்நிலையில் 25 வேளாண் சங்க பிரதிநிதிகள் தில்லியில் இன்று வேளாண்துறை அமைச்சரை சந்தித்து புதிய சட்டங்களுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனா்.